எனது உயிரினும் மேலான கழக கண்மணிகளே, நமது கழகம் நடந்து முடிந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் இந்த செயற்குழுவை கூட்டியிருக்கின்றோம். எதிர்கட்சியாக இருந்த நம்மை ஆளும் கட்சியாக மாற்றியதன் மூலம் மக்கள் மாபெரும் பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எதையாவது சொல்லி எப்படியாவது ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்ததுண்டு. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு எதிர்கட்சியில் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் நேர்மையான செயல்பாட்டின் மூலம்தான் நமக்கு கிடைக்க முடியும். வாக்குறுதிகள், வாய் ஜாலங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதும் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதும் இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. சிறிது காலத்துக்கு முன் ஆளும் கட்சியாக இருந்த நாம் தோல்வியை தழுவினோம். நம்மை அரியணையேற்றிய மக்களே நம்மை தோற்கடித்தனர். காரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆட்சியில் இருந்த போது நடந்த தவறுகளே மக்கள் நம்மீது வெறுப்பு கொள்ள காரணமாயிருந்தன. ஆகவே சமூக விரோத சக்திகளை ஒடுக்கியே தீர்வோம் என உறுதியளிக்கிறேன். எனவே அந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது நமது கடமையாகும். ஒரு கட்சியின் தலைவனாக உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த நான் முதலமைச்சரான பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தக்காரனாக ஆகியிருக்கிறேன். எனவே நமது சொந்த வெறுப்புகளை எல்லாம் மறந்து மக்கள் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நெஞ்சார்ந்த வணக்கம். போன மாசம் 8ஆம் தேதி உங்க புருஷன் கைதாகி ஆர்2 போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப் இருந்தப்ப அவரை பார்க்க போனீங்களா? ஆமா. அப்ப எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி ஒரு 7.5-8 மணி இருக்கும். ராத்திரில கைதிகளை பார்க்க பர்மிஷன் இல்லையே, நீங்க மட்டும் உங்க புருஷனை எப்படி பாத்தீங்க? அங்க இருந்த ஏட்டு கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்த அவர் என் புருஷனை பார்க்க அனுமதி கொடுத்தாரு. நீங்க உங்க புருஷனை பார்க்கும்போது ஏட்டு வந்து உங்களை கூப்பிட்டாரா? ஆமா, ஏட்டு வந்து கூப்பிட்டதும் நான் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள போனேன். ஏட்டு கதவை சாத்திட்டு வெளியில போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ஒரு புருஷனை திருத்துறது பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு சத்தம் போட்டாரு. நான் அதுக்கு இனிமே அவரை ஒழுங்கா வேலைக்கு போக சொல்றேன், அவரை விட்டுடுங்கன்னு கையெடுத்து கூப்பிட்டேன். அதுக்கு அவர் என் புருஷன் கிட்ட இனிமே நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் உன்னை கற்பழிச்சுதா சொல்றதெல்லாம்? போய் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர், அவர் மேல அபாண்டம் சொன்னா நல்லா இருக்கவே மாட்டாங்க. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் உஷாவே தனது சாட்சியத்தில் போலீஸ் நிலையத்தில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று கூறியதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து ஒரு அப்பாவை இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல அடிச்சு சாகடிச்சிருக்க,
ஃபேக்டரியில் நடந்த ஸ்ட்ரைக்குக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரை பார்க்க வந்த அவரோட பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு கற்பழிச்சிருக்க. எல்லாமே போய் அவன் பொண்டாட்டியே நான் அவளை கெடுக்கலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கா. அது நீ சொல்ல சொன்னது. ரேப் பண்ணதும் இல்லாம அவங்கள மிரட்டி கோர்ட்ல அப்படி சொல்ல வச்சிருக்க. நான் அப்படி அவளை மிரட்டி கோர்ட்ல சொல்ல சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? இத பாருமா, இங்க யாருக்கு பயப்பட வேண்டாம், தைரியமா உண்மையை சொல். என் புருஷனை பார்க்க போன என்ன, இவர் கெடுத்தது உண்மைதான். இங்க நான் நீதிபதியா இருந்தாலும் தீர்ப்பு சொல்றது இவங்க தான். இப்ப நீ குற்றவாளியின் தீர்ப்பாயிருச்சு. விசாரணைங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை அடிச்சு சாகடிக்கிறீங்களே, அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஓ சட்டையில இன்னொரு ஸ்டார் ஏறணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி ஜனங்க உயிர் தானே அவனுக்கு கிடைச்சது? தர்மா, எனக்கு கண்ணு தெரியலையேன்னு அந்த அல்லாவை நான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னை இப்படி ஆக்கியிருக்காருன்னு அந்த அல்லாவுக்கு இப்ப நான் நன்றி சொல்றேன். தர்மா, அவனை மன்னிச்சு விட்டுறாதப்பா. உன் பேருக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை நிலநாட்டு. சட்டம் ஒரு இருட்டற, அதுக்கு ஒளி கொடுக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கிற. தர்மா, ஒரு மிருகத்தை கொல்லணும்னா மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது, மிருகமா மாறித்தான் ஆகணும். கற்பழிச்சா கொலை பண்ணா என்ன தண்டனைன்னு உனக்கே தெரியும். என்ன தேடுற, ரிவால்வரையா? வேண்டாம் தர்மா, என்ன கொண்டுடாத. ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டுட்டா என் டிபார்ட்மெண்ட்ல. அந்த டிபார்ட்மெண்டோட நன்மைக்காகத்தான் இப்ப இதை நான் செய்ய போறேன். அரசாங்கம் உனக்கு கொடுத்த ரிவால்வர் குற்றங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா அந்த ரிவால்வரை வச்சுக்கிட்டு மற்றவங்களை மிரட்டி குற்றங்களை நீ செஞ்சிருக்க. முதல் தடவையா அந்த ரிவால்வர் ஒரு நன்மையை செய்ய போகுது. சொல்லு இதை தாளம் தட்டி
தொடமாட்டான் பம்புக்கு வரமாட்டான் போட்டிக்கு வந்தாலே விடமாட்டான் சட்டங்கள் சாராத நியாயங்கள் தருவானே ஊருக்கு கோட்டெல்லாம் இவன் தானே எடுத்தால் முடிப்பான் அது கதைகளும் இல்லை ஏழை உலகில் இனி அழுகுடல் இல்லை மண்ணின் மகனே இனி புதுமைகள் பாடு மனதால் செய்யலாம் ஒரு புது வழிபோடு தர்மங்கள் தலை தூக்க நியாயங்கள் அரசாள எங்கெங்கும் தர்மாவின் ராஜாங்கம் சிங்கம் இவனே ஏழை வர்க்கத்தின் பக்கம் தட்டி கேட்கின்ற தங்கம் இவனே தமிழர் யாரும் இவன் பக்கம் தர்மா என்னும் பேரை சட்டம் போட்டு சொல்லு தட்டு கேட்ட நாட்டில் தர்மா பக்கம் இல்லை தர்மா 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 என்னும் பேரை சட்டம் போட்டு சொல்லு தட்டு கேட்ட நாட்டில் தர்மா பக்கம் இல்லை தர்மா என்னும் பேரை சட்டம் போட்டு சொல்லு ஐயா நீங்க தப்பா எடுத்துக்கலனா நீங்க கஷ்டப்பட்டு ரேஷன் கடையில வாங்கி கொடுத்த வேலைய என் பையன் விட்டுட்டு வந்துட்டா ஏம்பா அந்த ரேஷன் கடையில நடக்கிற அநியாயத்தை என்னால பொறுத்துக்க முடியல எல்லாமே பாதி இடம் தான் போடுறாங்க கேட்டா வாய் மூடி சும்மா இருன்னு சொல்றாங்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல அதான் வந்துட்டேன் மனசாட்சி யோ சீக்கிரம் ஆகட்டியா போங்கயா போங்க போங்க பாருங்க சீக்கிரம் பாருங்க கான்ட்ராக்டர் சார் என்ன தர்மா என்ன சார் இது கவர்மெண்ட் சொன்ன அளவுக்கு நம்ம கலவை இல்லையே இதுல ரோடு போட்டா ஒரு நாள் மலைக்கு கூட தாங்காது போல இருக்கே இது உறுதியா இருக்குமா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா உறுதியா நீ இங்க இருக்க மாட்டே பேசா வேலையை பாரியா உன் வேலையை நீயே வச்சு போதுமா உனக்கு பிடிச்சதா நானே சமைச்சிருக்கேன் நல்லா சாப்பிடுங்கண்ணே கீதா சின்னவனே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி பெரிய ஒருத்த உட்கார்ந்து இருக்கல என்ன மறந்துட்டியா ஒரு கை தானே இருக்கு நிறுத்துமா வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் கிடையாது என்னங்க இது சாப்பிட உட்காந்த பிள்ளைய போய் சுமார் எதுக்காக நீ வேலையை விட்டு வந்த எனக்கு பிடிக்கல ஓஹோ டிகிரிய வாங்கிட்டு வேலை இல்லாம தெரு தெருவா பொறுக்கிறது உனக்கு கௌரவமா இருக்கு ரோடு போற சூப்பர்வைசர் வேலை கௌரவ குறைச்சல இருக்கு இல்ல கௌரவம் பார்த்து பிடிக்காம போகல பின்ன ஏன் அந்த வேலையை வேண்டாம் சொல்லிட்டு வந்த கான்ட்ராக்டர் பண்ற ஊழல் எனக்கு பிடிக்கல தார சரியா கலக்காம கல் இல்லாம அவன் போடுற ரோடு ஒரு நாள் மலை கூட தாங்காது எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கல அவன் எப்படி ரோடு போட்டா இவனுக்கு என்ன உன் முதலாளி சொல்றதை கேட்க வேண்டியதான் உன் கடமை மனசாட்சி மீறி கடமை இருக்கிறதா எனக்கு தெரியல நான் ஒரு வக்கீல் நியாய அநியாயம் பார்க்காம என் கட்சிக்காரனுக்காக வாதாடுறதான் என்னுடைய தொழில் தர்மம் அதை விட்டுட்டு நியாயத்துக்காக மட்டும்தான் வாதாடுவேன்னு சொல்லியிருந்தா நீ இப்படி படிச்சு பட்டம் வாங்கியிருக்க முடியாது இந்த மாதிரி தண்டச்சோறு தின்னுட்டு இருக்க முடியாது இருக்கலாம்ப்பா சின்ன குழந்தையிலிருந்து உண்மையை பேசு தப்பு செய்யாத நியாயத்துக்காக போராடுன்னு நீங்க நான் படித்த பாடம் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படி வளர்ந்துட்டு ஏதோ ஒரு நாலு காசுக்காக எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிறத விட நான் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுல சோறு கிடைக்குங்கிற தைரியத்துல தானே இப்படி திமிரா பேசுற சரிப்பா என்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு நான் சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு இந்த வீட்டுல வந்து நான் சாப்பிடுறேன் என்னங்க இது அவன் சாப்பிடாமே போறான் கூப்பிடுங்க பேசாம இரு ரோசன் வந்து அப்படியாவது ஒரு வேலையை தேடிக்கிறானு பாப்போம் கீதா அவங்க பசியில வாடிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் வேண்டாம் இதை எடுத்துட்டு போமா இருமா அண்ணனுக்கு ஃப்ரை பண்ணாதான் பிடிக்கும் நீ இப்படி போட்டு தாளிச்சிட்டு இருந்த வாசனை தெரிஞ்சு உங்க அப்பா வந்துருவாரு அப்புறம் தர்மாவுக்கு எதுவும் கிடைக்காது உனக்கு எனக்கும் தர்ம அடிதான் கிடைக்கும் எடுத்துட்டு போ சீக்கிரம் போ கீதா என்னம்மா இது இது கழுவுறதுக்கு எடுத்துட்டு போறேன்பா கிச்சன்லயே கழுவி இருக்கலாமே எதுக்கா இந்த பக்கம் போற கிச்சன்ல தண்ணி வரல அப்படியா ஏன்
ஏன் வெறும் சோறு பொரியல மட்டும் எடுத்துட்டு போறேன்? உள்ள அவனுக்கு பிடிச்ச சிக்கன் கறி இருக்கு, அதை எடுத்துட்டு போ. இரு கண்கள் போதாது ராசாத்தி உன்னழகை காண, ஒரு ராகம் போதாது ராசாத்தி உன்னை நானும் பாட, காலமெல்லாம் உன்னை பாடுவேன், கண்ணில் வைத்து உன்னை போடுவேன், வாழ்த்து சொல்லி பாடும் குயில் நான். இரு கண்கள் போதாது ராசாத்தி உன்னழகை காண, ஒரு ராகம் போதாது ராசாத்தி உன்னை நானும் பாட. பாத்தியா, நான் வந்த வேலையை மறந்துட்டு பாட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டேன். சாப்பிடுன? வேண்டாமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். ஏமா, நீ இன்னும் சாப்பிடலையா? நீ சாப்பிடாம என்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்? சரி சரி, உங்ககிட்ட நான் ஜெயிக்க முடியுமா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். சரி, see you. பாய். பாப்பா, நடந்து போற ஏரிக்க, எங்க வேணாலும் கொண்டு போய் விடுறேன். நீ நடந்தா என் கால் வலிக்குதுமா. ஏரிக்க கூப்பிடறேன்ல, வா. அட, நான் காது கேட்காதா? கை பிடிச்சி தான் வருவ போல் இருக்குது. ஆமா, ஏமா இன்னும் அழுதுகிட்டே இருக்கிற? ஏண்டி அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்கிறிய? என்ன பிரச்சனை சொல்லுமா, என்னாச்சு? நான் இருக்கும்போது எதுக்காக அழுகணும்? என்னாச்சு சொல்லுமா. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் என்ன கிண்டல் பண்ற ஒரு ரவுடி இன்னைக்கு கைய பிடிச்சி எழுத்து கலாட்டம் பண்ணா. அப்பா என்னன்னு தெரியல, காலையில இருந்து ராணி என் கையிலே விளையாடிட்டு. Yeah!
நீ மனுஷன் இல்லடா மிருகம் மிருகம். இவன் தான் இந்த கொலையை செஞ்சான். இவன் தான் கொலைகாரன். இவன் தான் கொலைகாரன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள தர்மா ராஜா என்பவரை தாக்கி அதனால் அவர் மரணம் அடைந்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராஜாவை தர்மா தாக்கியதை நேரில் பார்த்ததாக இதுவரை யாருமே சாட்சியம் கூறவில்லை. பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் ஒரு தெருவில் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. நேரில் பார்த்த ஐவிட்னஸ் யாருமே இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ராஜா அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. இதே நீதிமன்றத்தில் அவன் மேல் பல வழக்குகள் இருக்கின்றன. அவன் இறந்ததற்காக அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனால்தான் நீதிமன்றத்திற்கு யாருமே சாட்சி சொல்ல வரவில்லை. குற்றவாளிகளை தண்டிக்க நீதிமன்றங்கள் இருக்கும்போது சட்டத்தை ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டால் அதற்கு முடிவுதான் ஏது? சட்டம் நீதியை நிலைநாட்ட சொந்த பந்தங்களை எல்லாம் மீறி நடந்த உண்மைகளை நான் கூற விரும்புகிறேன். தர்மா ராஜாவை மிருகத்தனமாக தாக்கியதை நான் நேரில் பார்த்தேன். அவன் தாக்கியதால் தான் ராஜா இறந்தான். ஆகவே கணம் கோட்டார் அவர்கள் தர்மாவுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியங்கள் கூறியபடி தர்மா ராஜா என்பவரை தாக்கியது நிரூபணமாகிறது. ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் தர்மா ராஜாவை தாக்கியிருக்கிறார். அதனால் எதிர்பாராத விதமாக ராஜா மரணம் அடைந்திருக்கிறார். குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் மட்டுமே உள்ளது. எனவே குற்றவாளி தர்மாவிற்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தர்மா, சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் வேணா நீ குற்றவாளியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எது செஞ்சாலும் அதுல நியாயமும் தர்மம் இருக்கும்னு எனக்கு தெரியும். சமுதாயமும் சட்டமும் என்னை குற்றவாளியாக நினைக்கிறத பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அப்பா என்னை புரிஞ்சிக்காது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. அண்ணே, நான் இருக்கிற வரைக்கும் யார் எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது. மனம் இனித்திட நாள் முழுதும் அது தொடர்ந்திட ஆசை கொண்டேன். நீ எந்தன் அதிருஷ்ட தேவதை வழி காட்டும் உனது புன்னகை புதுக்கோளம் விழியழகில் என்ன ஜா தினம் விடிந்ததும் முகத்தில் கண் விழித்திட ஆசை கொண்டேன். மனம் இனித்திட நாள் முழுதும் அது தொடர்ந்திட ஆசை கொண்டேன். என்ன எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறீங்க? ஏ மார்த்தி, நீ யாரும் இந்த ஸ்கூலுக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏன்? சுத்தப்பா வராங்கல. எஸ்,
இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என் பையன் கிருஷ்ணன் பிறந்த இடத்துல இருந்து வர்றான், அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்ததுப்பா. நீ எப்படிப்பா இருந்த? நான் அங்கே இருந்தாலும் என் மனசு இங்கேதான் இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிரிவை நான் தாங்கிக்கிட்டேன். உள்ள வாப்பா, என் கையால பரிமாறி எவ்வளவு நாள் ஆச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட சொல்லு. அப்பா, நான் தப்பே செய்யல நினைக்கும் போது என்னால எப்படி வருத்தப்பட முடியும்? இப்ப இல்ல, எப்பவுமே யார் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன். உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது, மாத்திக்கிறேன்னு என்னால போய் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரலங்கிற ஒரே மன வருத்தம் எனக்கு இருக்கு. நான் இந்த வீட்டுல இல்லனா அந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, கீதா வர. தர்மா, 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 நில்லு தர்மா, நான் சொல்றத கேளு. நில்ல, எங்களெல்லாம் விட்டுட்டு போறியா? ஆமா. அப்ப எங்க மேல உனக்கு பாசம் இல்லையா? உங்க மேல பாசம் இருக்கிறதுனாலதான் நான் போறேன். நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு நிம்மதி இல்ல, உங்களோட நிம்மதியும் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. அதான் நான் போறேன். தர்மா, அப்ப நாங்க மாத்திரம் வீட்டுல என்ன பண்ண போறோம்? தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதனால நீ வீட்டோட இருக்கணும். கீதாவை பிரிஞ்சு நீ இருந்துருவியா? எப்படி இருந்தாலும் தங்கச்சி கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போறவ, திடீர்னு அவளை பிரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இப்பவே பழகிக்கிறேன். தர்மா, 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 என்ன திடீர்னு? தர்மா, ஒரு முக்கியமான ஆளை கூட்டு வந்திருக்கேன். யாருன்னு சொல்ல பாப்போம். கீதாவா? இல்ல, அம்மாவா? அப்பா இங்க வரமாட்டாரு. வேற யாரு முக்கியமான ஆளு? இருக்கு, ரஞ்சித். வாரஞ்சி, எப்படி இருக்க? சார், இப்ப சாதாரண ஆள் இல்ல தர்மா, ஐபிஎஸ்ல நம்பர் ஒன் ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்காரு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நீ போட்ட பிச்சை தர்மா. என் வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே. நான் சாப்பிடுற சாப்பாடு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உன்னால வந்ததுதான். ஏய், என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என் நண்பன் உயரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீ செஞ்ச உதவி உனக்கு சொன்னா பிடிக்காது. ஆமா, நீ எப்படி இருக்க? ஊர்ல எங்க போனாலும் உன்னப்பத்தான் பேசிக்கிறாங்க. பங்களா, காரு, கூப்பிட்ட குரலுக்கு ஆளுங்க, ரொம்ப வசதியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சியை தவிர எல்லாம் சரியாயிடும். மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஓ மனசுக்கு ஒரு குறையும் வராது. இவன் தான் தாஸ், பெரிய மாஃபியா கேங் லீடர், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ்க்கு முதலாளி. ஆனா உண்மையான தொழில் போத மருந்து கடத்துறது தான். இவன் அமர்நாத், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர், பணபலம் ஆள் பலத்தோட எதையும் செய்யக்கூடியவன். கார்பரேஷன்ல ஆஃபீஸஸ்க்கு லஞ்சம் கொடுத்து புறம்போக்கு நிலங்களை வளைச்சு போட்டு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல இவன் பேர்ல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இவன் பேரு கான். பணத்துக்காக கொலை பண்றதுதான் இவன் தொழில். பிரபலமானவங்க பல பேர் கொலையில இவன் சம்மந்தப்பட்டிருக்கான். சமீபத்தில் நடந்த குண்டு வெடிப்புல இவனுக்கும் சம்மந்தம் இருக்கு. தாஸ் அமர்நாத்துக்கு இவன் விசுவாசமான அடியாள். இவன் பேர் தர்மா, ஊர திருத்தன், சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான். அநியாயமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறவன் இருந்த தட்டி பறிச்சு அந்த பணத்தை ஏழைகளை கொடுக்குறான் சார். அதனால இவனுக்கு ஏழைகளோட சப்போர்ட் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா மலைக்கள்ளன் கரெக்டர் மாதிரி இருக்கு. அதாங்க இந்த ராபின் வுட் கதைலாம் வருது அது மாதிரி. ஆமா சார், இவனை பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய மாஃபியா கேங்குக்கே சிம்ம சொப்பனம் சார். இவங்கள பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? சார், என்னை விட சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது நான் பேசுறதுக்கு மன்னிக்கணும்.
இவங்க மேல ஆக்சன் எடுக்க முடியாம போனதுக்கு நம்ம சட்டம் தான் காரணம். என்ன சொல்றீங்க? இவங்களை பத்தின ஆதாரங்களுக்கு தெரிஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி இவங்களை குற்றவாளி நிரூபிக்க எந்த ஆதாரம் கிடைக்கல. அப்படியே இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாலும் பணம் போல ஆள் பலத்தால அந்த கேஸை கோர்ட் தள்ளுபடி செஞ்சிருது. அரசாங்க அதிகாரிகள், பெரிய பெரிய வக்கீல்கள், அவ்வளோ ஏன் சில நீதிபதிகள் கூட இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ இவங்களுக்கு முடிவு கட்டுறதா எப்படி? முதலமைச்சருங்கிற முறையில் நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சில தனி அதிகாரம் தரணும். வி நீட் ஸ்பெஷல் பவர்ஸ். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எந்த வித எவிடன்ஸ் இல்லாமல் இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு பவர் வேணும். அப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த விஷயத்தில் எந்த அரசியல்வாதியும் தலையிடக்கூடாது. இவங்க வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும்னா விசாரணையில் டார்ச்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிப்பா, நீங்கள் கேட்குற அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா உங்கள் டிபார்ட்மெண்ட் அதை தப்பாக பயன்படுத்தினா? போலீஸ் துறையில் இருக்கிற சில பேரை தவிர மற்றவங்க சட்டத்தையும் நேர்மையை காப்பாற்றணும்னு தான் போராடுறாங்க. ஒரு சிலர் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தினா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுங்க. சரி, உங்களுடைய கடமையை செய்ய எந்த அரசியல் குறுக்கீடு இருக்காதுன்னு இப்போ நான் உறுதி அளிக்கிறேன். மற்ற விஷயங்களை பற்றி சட்ட அமைச்சரோட கலந்து பேசி என்னுடைய முடிவை சொல்கிறேன். தேங்க்யூ சார். ஆ, அது வரைக்கும் பொறுமையாக இருங்கப்பா, ரொம்ப குதிச்சிடாதீங்க. இந்த முதலமைச்சர் ஃபாரின்ல இருந்து வந்ததும் வராதுமா போலீஸோட சேர்ந்து எங்களை பத்தி கிண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அந்த ஆளு ஆட்சியில இருக்க கூடாது. நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு உன்னுடைய கட்சி கூட்டணி ரொம்ப உதவுச்சு. அதே மாதிரி இந்த சிஎம் கவுக்குறதுக்கும் உன்னுடைய கூட்டணி தேவைப்படுது. வர சட்டசபை கூட்டத்துல சிஎம் எல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வர போறாங்க. அதுல உங்க எம்எல்ஏக்களை விட்டு ஓட்டு போட சொல்லு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல சிஎம் தோத்துட்டா நான் தான் அடுத்த சிஎம், நீ தான் டெப்டி சிஎம். மன்னிக்கணும், நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. இந்த டைலாக் அதிக பிரசங்கத்தனத்துக்கு அதிகம், திமுருக்கு குறைவு. ஏதாவது சொல்லி ஓட்டு போட்டா நம்பிக்கை துரோகம் செஞ்சுதான் என் சட்டசபையில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்னையா பேசுது? இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். உன் முகத்துக்கு மீச அதிகம், தலைக்கு முடி குறைவு. அதுக்காக குடிச்சதெல்லாம் வாந்தி எடுக்க போற, பொத்திட்டு போமே. போறேன், சிஎம் கிட்ட போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்றேன். பாவம், அவனுக்கு வேகம் அதிகம், விவேகம் குறைவு. என்ன தாஸ், அவன் பட்டு போயிட்டே இருக்கிறான், நீ பட்டு சும்மா இருக்கிற. எனக்கு முன்னெச்சரிக்கை அதிகம், உங்களுக்கு மூளை கொஞ்சம் குறைவு. அவன் குடிச்ச பிராந்தியில விஷத்தை கலந்துருந்தேன். நம்ம வழிக்கு வந்திருந்தா மாத்து மருந்து கொடுத்துருந்துருப்பேன். வரல, போய் தொலைட்டோம். பாவம், சிஎம் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவன் கிட்ட போய் கூட்டணி சேர்ந்துருப்பான். உங்களுக்கு பயம் அதிகம், இப்ப எனக்கு போத குறைவு. வாங்க, இன்னொரு ரவுண்ட் ஊத்திக்கலாம். நான் தர்மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, அந்த அல்லா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. உட்காருப்பா. ஷர்மிளா, டீ கொண்டாமா? ஏன் தர்மா, காலனியே இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கே. இன்னைக்கு உன் பிறந்த நாளாப்பா? இல்லம்மா, நான் வீட்டை விட்டு வந்த நாள். என்னப்பா, வீட்டை விட்டு வந்தது நினைச்சு உனக்கு வருத்தம் இல்லையா? இல்லம்மா, என் வீட்டில் நான் இருந்திருந்தா என் குடும்பத்துக்கு மட்டுமே நல்லது செஞ்சிருப்பேன். வெளியே வந்ததுனாலதான் எத்தனையோ குடும்பங்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியுது. அதனால தான் இப்படி சொந்தங்கள்லாம் கிடைச்சதுனால என் பிறந்த நாள் மாதிரி கொண்டாடுறமா. பாட்டி, அவருக்கு ஆடை இருந்தா பிடிக்குமா இல்லாம இருந்தா பிடிக்குமா? ஏதோ ஒன்னு சீக்கிரம் கொண்டாந்து குடுமா. பாட்டி, நான் இப்படியே வரப்போறேன். இதுக்கு என்ன பெருசா அறிவிப்புலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? வா. ஐயோ வேணாம், அவ வர வேணாம். என்ன தர்மா, யாருக்குமே பயப்படாத நீ இவளுக்கு போய் பயப்படுற? உங்களுக்கு தெரியாது, அதுல ஒரு விஷயம் இருக்கு. பாட்டி, அவருக்கு ஆடை இல்லாத ஸ்பெஷல் டீ ரெடி. என்னமா அங்கேயே இருந்து கத்திக்கிட்டு இருக்க, கொண்டாந்து குடு. அது அங்கேயே இருக்கட்டுமா, நானே போய் வாங்கிக்கிறேன். நல்ல புள்ள போ. நல்ல வேலை ட்ரெஸ் போட்டிருக்க, ஆம்பளை கிட்ட எப்படியா நடந்துக்கிறது?
செம்பருத்தி பூவுக்கு சேல என்ன செல்லம்மா, நான் இருக்கேன் கட்டிக்கோ நாணம் என்ன சொல்லம்மா, பூங்காத்து நெருப்பாச்சு அது உள்ளுக்குள்ள கொதிப்பாச்சு, குத்தால கோயிலே நிலாவுக்கு புட்டு வச்சு வஞ்சி வஞ்சி வந்தா நெஞ்சை துட்டு வச்சு, கொஞ்சம் வெட்டி வெட்டி சித்து போகையிலே பச்ச பச்ச கண்ணை ஒரு வாங்கலையே, சேல என்ன செல்லம்மா, நான் இருக்கேன் கட்டிக்கு நான் என்ன சொல்லம்மா, காத்து நெருப்பாச்சு அது உள்ளுக்குள்ள கொதிப்பாச்சு, குத்தால குயிலே செம்பருத்தி பூவுக்கு சேல ஒண்ணு தரிய, கை பிடிச்சு அழகா கட்டிவிட வரிய, அது உள்ளுக்குள்ள கொதிப்பாச்சு, குத்தால குயிலே துணை நீதானம்மா, துணை நீதானம்மா. வாங்கண்ணே, என் கையில சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன், அவர் வரதுக்குள்ள நான் போகணும். அண்ணே, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லை? ஆமாம் தர்மா, ஆனால் நீ வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுமே கொண்டாடுறதில்லை. நம்மெல்லாம் ஒன்றா இருந்தப்போ எவ்வளவோ சந்தோஷமாக எத்தனையோ ஃபங்க்ஷனை கொண்டாடியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம், மனசு விட்டு பேசக்கூட நேரம் இல்லை. அண்ணே, உனக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேனாவை பல பேர் தலையெழுத்த மாத்தி நீ ஒரு சரித்திரம் படைக்கணும். தேங்க்ஸ் தர்மா, நிச்சயமா ஆசை நிறைவேற்றுவேன்.
சேரி இருக்கிற ஏழைங்களை அடிச்சு உதச்சு காலி பண்ண வச்சிருக்க. உனக்கு யார தைரியம் கொடுத்தது சொல்றா? சேரிய காலி பண்றதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கு மேல என்ன அடிச்ச எனக்கும் சட்டம் தெரியும். என்னடா செய்வ? என்ன செய்வ சொல்றா? நீ யாரோட தைரியத்துல பேசுறன்னு எனக்கு தெரியும்டா. அந்த அமர்நாத் இதுவரைக்கும் சட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கலாம். இப்ப நான் வந்துட்டேன். இனிமே உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டு தானே. வணக்கம் அமர்நாத் சார். அண்ணா நகர் நலன் சம்பந்தமா கோர்ட்ல வாதாடுறதுக்கு நம்ம பிக்ஸ் பண்ணியிருந்த வக்கீல கையோட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். எக்ஸசைஸ் பண்றது என்னமோ நீங்க, ஆனா வேர்க்கிறது அவருக்கு. அதனால நான் நல்ல செய்தியோட வரலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ணா நகர் நிலத்தை நாம வாங்கிட்டோம். அந்த நிலம் நமக்கு தான் சொந்தம்னு நானும் எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். ஆனா அந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு வேறொரு வக்கீல் ஸ்டே வாங்கிட்டாரு. என்னடா சொல்றாய்? இது நம்ம பிரச்சனைன்னு தெரிஞ்சுமா இதுல இன்னொரு வக்கீல் தலையிடுறான்? உங்க பிரச்சனைன்னு சொன்ன அதுக்கு அவர் அமர்நாத் எனக்கு பெருசு இல்ல, சட்டமும் தர்மமும் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டாரு. நான் கோடி கணக்குல பணத்தை போட்டு ப்ராஜெக்ட் பண்றது இவன் சொல்ற கதையை கேக்குறதுக்கா? ப்ளட்டி ராஸ்கல். டேய், நம்ம கிட்ட வாளாட்டுற அந்த வக்கீல் யாரா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்காக வாதாடணும். என்ன கேஸ்? ஒரு வக்கீல கொலை பண்ண போறோம். அந்த வக்கீல் வேற யாரும் இல்ல, அமர்நாத்துக்கு எதிராக கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கின நீதான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்து. இப்ப கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் நாங்க மட்டும்தான். எங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. அதனால உன் உயிர் போறதை தவிர வேற வழி இல்லை. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அமர்நாத் பிரச்சனையில தலையிடாத தலையிடாதன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்காம அவர் எதிர்த்து நின்ன தைரியமா அமர்நாத்தை எதிர்த்த நீ இப்ப எதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற? உன்னோட கத்தலை கேட்டு யார் தீர்ப்பு சொல்ல போறா? இதுக்கு மேலதான்டா இந்த தர்மாவோட தீர்ப்பை ஆரம்பமாக. ஒரு மிருகத்தை அழிக்கணும்னா மிருகமா மாறித்தான் ஆகணும்பா. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்க இருக்கிற இடத்தையெல்லாம் உன் ஆள் பலம் படபலத்தை வச்சு வளைச்சு போட்டு கட்டணம் கட்டிருக்க. இப்ப இடமே இல்லைங்கிறப்போ ஸ்கூலு சுடுகாடு இதையெல்லாம் கூட நீ விட்டு வைக்கிறது இல்லை.
அண்ணா நகர்ல இருக்கிற இந்த இடம் ஏழைகளுக்கு சொந்தமானது. அதை ஓம் பேருக்கு பதிவு பண்ணிருக்க. அந்த இடம் அங்கே இருக்கிறவங்களுக்கே சொந்தம்னு இதுல நீ ஒரு கையெழுத்து போடு. என்னடா யோசிக்கிற? நேத்து கோர்ட்ல ஒரு லாயரை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனியே, அது வேற யாரும் இல்ல, இந்த தர்மாவோட அப்பா. நான் அப்பவே உன் கதையை முடிச்சிருப்பேன். இதுல நீ கையெழுத்து போடணுங்கிறதுக்காகத்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். போடுறா கையெழுத்த. அந்த 6 ஏக்கர் உனக்கு சொந்தம்னு நீ பிடிவாதமா இருந்தா உனக்கு 6 அடி தான் சொந்தமாகும். முடிவு பண்ணிக்க. அப்பாவி ஜனக நிலத்தை அடிச்சு பிடுங்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அண்ணா நகர்ல இருக்கிற நிலம் அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு சொந்தம்னு அமர்நாத் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இது அப்பா கிட்ட கொடுத்துருங்க. தர்மா, இந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு அப்பா கோர்ட்ல வாதாடி ஜெயிக்க பார்த்தாரு. நானும் எவ்வளவு பத்திரிகையில எழுதி பார்த்தேன், ஆனா எங்களால சாதிக்க முடியாது. நீ சாதிச்சிட்ட. நீ அடிக்கடி சொல்லுவியே கத்தி முனைய விட பேனா முனை கூறானதுன்னு. ஆனா இப்ப கத்தி முனைதான் கூறானது. நான் ஆயுதத்தை கையில் எடுத்ததுனாலதான் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். தர்மா, உன்னை நினைச்சு சந்தோஷப்படுற அதே நேரத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. என்ன, நீ நல்லது செய்ய செய்ய உனக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே போறாங்க. நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இப்படி பயந்துகிட்டு இருந்தா நடக்காது. நீ கவலைப்படாத, நான் ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த ஏழைங்களோட சந்தோஷம் என்னை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். வரனே. சரி தர்மா. தர்மா நமக்கு எதிராக எல்லாத்தையும் செய்யறான். எதுக்காக அவனை நம்ம இடத்துக்கு வர சொன்ன? எந்த பந்தை எப்படி அடிச்சா எங்க போய் விழுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் எல்லா ஆட்டத்திலையும் நானே ஜெயிச்சிட்டேன். விளையாட்டுல சரிசமமான ஆளுகளோட மோதி பார்த்தாதான் உனக்கு வெற்றியும் தோல்வியும் தெரியும். பாதர்மா, அப்ப இவங்களை சோதா பசங்கறியா? அத நான் சொல்ல வேண்டாம், உனக்கே தெரியும். உனக்கு பேச்சு அதிகம், அனுபவம் குறைவு. எனக்கு வேலை அதிகம், நேரம் குறைவு. எதுக்கு வர சொன்ன? எங்க ஆளுங்க உன் கூட மோதி தோத்து போயிட்டாங்க. வீரம் எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுறது தமிழனோட மரபு. பேசாம எங்க கூட சேர்ந்துரு. தப்பு நடக்கிற பக்கம் தமிழ சேர மாட்டான். பாவம், நீ உலகம் தெரியாதவனா இருக்க. வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதனால என்ன, எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன். வாழ்க்கையில நீ அனுபவிக்க வேண்டியது அதிகம், ஆனா உனக்கு வசதி குறைவு. ஏழைங்களோட இதயத்துல சமைச்சு சாப்பிட்டு கட்டல் போட்டு தூங்கிட்டு இருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு தான் ஏழைகளுக்காக போராடிட்டு இருப்ப? ஏழைங்களுக்கு உதவுறதுக்கு பேரு போராட்டம் இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களை அழிக்காம விட மாட்டேன், உங்களையும் தூங்க விட மாட்டேன். தர்மா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு செயல் அதிகம், பேச்சு குறைவு. எனக்கு பலம் அதிகம், உனக்கு ஆயுசு குறைவு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கீதா விஷயமா தான் உங்க பேசிட்டு போலன்னு வந்தோம். கீதாவுக்கு என்னாச்சு? ஒன்னா அவளடா, அவளுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். கீதாவுக்கு கல்யாணமா? ஆமா. அவ என் பக்கத்தில் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்காங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போறா. வளர்ச்சினாலே பிரிவுன்னு அர்த்தம் போல இருக்கு. மாப்பிள்ளையார், உனக்கு எனக்கு கீதாக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவன். கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவன். தாலி கட்டின அடுத்த நிமிஷமே கீதா எது சொன்னாலும் எஸ் மேடம் எஸ் மேடம் தலையாட்ட ஆரம்பிச்சிருவான். வேற மாதிரி நடந்தானா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கையை கால் எடுத்துட வேண்டியதான். என்ன சொல்ற தெரியுமா? அது சரி. மாப்பிள்ளையார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரஞ்சித். என் தங்கச்சிக்கு இவன் மாப்பிள்ளையா? என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் நான் ஏற்கனவே மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டேன். நேர்மையானவனா, தைரியசாலியா, கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை கண்கலங்காம காப்பாத்துறவன் தாண்டா என் மாப்பிள. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நீதான். சந்தோஷத்தை கூட கோவமா சொல்றேன், உன் செயல் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணே, இந்த ஊர்லயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது. ஜாம் ஜாம் நடத்தணும். நடத்திடுவோம். தர்மா, நீ சொல்றது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சொல்லி இந்த கல்யாணத்தை பெரிய அளவில் நடத்த வேண்டாம். வேற எங்கேயாவது கோயில சிம்பிளா நடத்தினா போதும். இது எதுக்கு சொல்றேன்னா, நான் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், உனக்கு தெரியும். சிட்டியில் இருக்கிற டாப் கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல
உன் பேரு இருக்கு. அது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்லி கல்யாணத்தை நடத்தினா ஏன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீ அங்க வந்தா. ஏய் புரியுது, நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. என் தங்கச்சி கல்யாணம் பெருசா நடக்கணும், நான் வரல. தர்மா, தர்மா என்ன தர்மா சொல்ற நீ? அவன் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீ இல்லாம கீதா கல்யாணம் நடக்குமா? அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த பாசத்தினாலதான் சொல்றேன், என்னால அவளோட எந்த சந்தோஷமும் கெட்டக்கூடாது. பெரிய அளவுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரல. தேரில் உன்னை பார்த்து ஆனந்தத்தால் விழி
ஒரு பாடலே வாழ்த்து சொல்லி பாடும் குயில் நான் இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர் கோலத்தை பார்க்க என் இமயம் மூடாது கல்யாணத்தூரில் உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷம் அவசியம் நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் ஷூர் இதான் என் ஒய்ஃப் ஷீலா ஹலோ ஹலோ தர்மா தர்மா நீ பார்த்தியா இல்லையே தர்மா அந்த தாஸ் குரூப்பை இது வரைக்கும் சட்டம் தண்டிச்சதில்லை உன்னோட ஃப்ரெண்டு ரஞ்சித் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறதுனால தாஸ் குரூப்பை தண்டிக்க இனிமே சட்டமும் நமக்கு துணையா இருக்கும் ஷர்மிளா என்னாச்சு பாட்டி வேலை செய்யற ஃபேக்டரியில இருந்து பால் பவுடர் கொண்டுட்டு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் தந்தாங்க அத சாப்பிட்டு அவங்க வாந்தி எடுத்து மயக்கம் போட்டதுனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க எல்லாரும் பாட்டியை தப்பா பேசுறாங்க வா போலாம் பாட்டி தர்மா வந்திருக்காரு தர்மா 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 அப்பா என்னம்மா என்னம்மா என்னாச்சு வந்துட்டியா தர்மா இந்த காலனில இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் நான் விஷம் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்கப்பா நீயே சொல்லுப்பா நான் அப்படி செய்வேனா அம்மா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போன ஆத்திரத்துல பேசுறாங்க இனிமே நான் பாத்துக்கிறேன் என்னம்மா நடந்துச்சு இந்த புள்ளைங்க எல்லாம் பசியில கஷ்டப்படுதேன்னு நான் வேலை செய்யற ஃபேக்டரியில இருந்து பால் பவுடர் எடுத்து வந்து கொடுத்தேன் அவ்வளவுதான் ஐயா எனக்கு தெரியும் அந்த பால் பவுடர் பாக்கெட் இங்க இருக்காமா ஷர்மிளா இது பால் பவுடர் இல்ல கோதுமை மாவு இந்த ஃபேக்டரி யாருது காசு சொந்தமானது கான் இன்சார்ஜ்ல இருக்கு பணத்தை தூக்கிட்டு போறது ஆள் வரும் கூப்பிடுறா மரியாதை அவங்க ஆளுகள் எல்லாம் துப்பாக்கி கீழே பிடிச்சு சொல்லு பவானி குழந்தைகளை பத்திரமா கூட்டிட்டு வெளியே போ எல்லாரும் சீக்கிரம் வெளியே போங்க சீக்கிரம் வெளியே போங்க பச்சம் கை பிடிச்சிங்க வாங்க எல்லாரும் போங்க சீக்கிரம் போங்க போங்க Ah!
பைத்தியத்துக்கு குறைவு. தர்மா, உனக்கு என்னாச்சு? கண்ணு தெரியாத குழந்தைகளை வச்சு பிரவுன் சுகர் கடத்துறியே, உனக்கு இதயமே இல்லையா? அறிவு பூர்வமா பார்த்தா இது அதிகம், இதய பூர்வமா பார்த்தா இது குறைவு. கண்ணு தெரியாதவங்களை வச்சு வேலை செய்ய போகத்தான் விஷயம் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கு. உன்னை கடைசி அச்சரிக்கிறேன், இதே பாதையில நீ போய்கிட்டு இருந்தேன்னா உன் முடிவு ஏன் கையாலதான். நான் கரம் வச்சுட்டா யானையை விட அதிகம், பாம்பை விட குறைவு. யார்கிட்ட பேசுற, தெரிஞ்சு பேசுறியா? நான் எதையுமே நல்லா யோசிச்சு தான் சொல்லுவேன். அப்படி சொன்ன சொல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். அதான்டா தர்மா. தர்மா 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 செஞ்சது அதிகம், நீ எனக்கு செஞ்சது குறைவு. நமக்கு வேண்டாதவனெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட முடியல, நீலாம் எதுக்கியா மந்திரியா இருக்க? பேசாம ராஜினாமா கடிதத்தை கொடுத்துரு, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கோ. சிஎம்க்கு வர வர என் மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. அந்த ஆள் ஃபாரினுக்கு போயிருந்தப்போ நான் செஞ்சதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அவருக்கு உண்மை தெரிஞ்சதுனால எங்களுக்கு பிரச்சனை அதிகம், உனக்கு தொந்தரவு குறைவு. வெடிகுண்டு வச்சிருந்தே அது எதுன்னு சொல்லி எங்களை தூக்கி உள்ள போட்டுருவோம். நீங்கெல்லாம் வெளியே இருக்க போறீங்க. யார் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அரசாங்கம் எங்கே கிட்ட பார்த்துருக்கோம். இதை ரகசியமாக வச்சிருந்த இந்திய அணுகுண்டு வெடிச்ச மாதிரி திடீர்னு நம்ம சக்தியை வெளிப்படுத்தணும். முதல்ல ஒரு மூளையில் தூக்கி போட வேண்டியது உன் வேலை. அது மட்டும் இல்லை, நான் வளைச்சு போட்ட நிலத்தெல்லாம் அரசாங்க நிலம்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வேற அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய எல்லா ஃபேக்டரியும் ரைடு பண்ணிட்டானுங்க. இதுக்கெல்லாம் தர்மாவும் ஒரு காரணம். தர்மா நமக்கு தர தலைவலி அதிகம், சிஎம் தர திருகவலி குறைவு. தர்மாவோட அப்பன் கோர்ட்ல நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்றான், அவங்க அண்ணன் நமக்கு எதிராக பத்திரிக்கையில் எழுதுறான். தர்மா நேரடியாக நம்ம கிட்ட மோதுறான். இதுக்கு எப்படி தான் முடிவு கட்டுறது? உன் திறமைக்கு அதிகம், தகுதிக்கு குறைவு. இருந்தாலும் வேற வழி இல்லை, எல்லாரும் சேர்ந்து உன முதல்ல வச்சிருக்கணும். எப்படி முடியும்? சிஎம் கதையை முடிச்சுட்டு பழைய தர்மா மேல போட்டுருவோம். இந்த சிஎம் போன அடுத்த சிஎம் நீ தான. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர் க்ளோஸ் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? யாருமே நீ பிரதமரவை தீர்த்து கட்டுறப்ப சிஎம் பெரிய பிஸ்கோத்து. அந்த ஆளுக்கு அயல் நாட்டுக்கார வைத்தியம் பார்த்து ஆயுசை அதிகப்படுத்தினா நம்ம ஆயுசை குறைச்சிருவோம். சிஎம்க்கு பரலோக பதவி கொடுத்து பரமபிதாட்ட அனுப்பிச்சிருவோம். பழிய தர்மா மேல போட்டுருவோம்.
ஹலோ ஹலோ அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் ஹியர். ரஞ்சித், ரஞ்சித், நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய், என்ன விஷயம்? ரஞ்சித், பிசினஸ் மேக்னெட் கான், ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொப்ரேட்டர் அமர்நாத், அப்புறம் தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய சதி திட்டமே தீட்டிட்டு இருக்காங்க. இந்த பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா தர்மா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பான். இந்த விஷயத்தை உங்க பத்திரிகை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல, முடியாது. என் பத்திரிகை ஆபீஸ்ல யாருமே நம்ப முடியாது. நீ உடனே கிளம்பி வந்தா எல்லாரும் கைது பண்ணிடலாம். விஜய், இப்ப நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? காந்தி நகர் ஃபர்ஸ்ட் கார் ஸ்ட்ரீட்ல இருக்க பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறேன். நீங்க பூத்த விட்டு வெளியே வர வேணாம், அங்கே இருங்க. இப்ப நான் வந்துடுறேன். சீக்கிரம் ரஞ்சித், எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு பயப்படணும்? இதோ கிளம்பிட்டேன். ஃபோன் பண்ணும். ஹலோ, நான் ரவி பேசுறேன். இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் அதிகம். எப்படி ஓடி வரீங்க? நான் உங்களை பூத்துல தான் இருக்க சொன்னேன். ரஞ்சித், நீ சொன்ன மாதிரி நான் பூத்துல இருந்தேன்னா நீ என்ன உயிரோட பாத்துக்க முடியாது. ஏன் அவனுங்க என்ன கொலை பண்ண பார்த்தானுங்க? யாரு அந்த மூணு பேரும் தான். டேம் இட், இப்போ அங்க எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல. சரி, என் கூட வாங்க ரஞ்சித். எனக்கு என்னமோ பயமா இருக்கு ரஞ்சித். விஜய், நான் ஒரு போலீஸ் ஆபீஸ்ங்கறத மறந்துட்டு பேசுறீங்க. வண்டில இருங்க, வாங்க போவோம். திரும்பி வருவேன்னு வேணா. மூடி இருக்கிறப்பவே நீ எங்களை பற்றி அதிகமாக எழுதிக்கிட்டு இருப்பேன். மூடியை போட்டு வேற போயிட்டேன். திறந்திருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். இந்தா. இந்த துப்பாக்கி அதிகமாக 100 அடி சுடும், குறைவா 10 அடி சுடும். என்ன ரஞ்சித் பார்த்துக்கிட்டு இருக்க? ரஞ்சித், டூ சம்திங் ரஞ்சித். ரஞ்சித், ஏதாவது பண்ண ரஞ்சித் உங்களை. டூ சம்திங் ரஞ்சித். ரஞ்சித், ரஞ்சித், இந்த சந்தர்ப்பத்துக்காக தான்டா இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரஞ்சித், என்ன சொல்ற ரஞ்சித்? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்து ரஞ்சித். நான் நான் உன் ஃப்ரெண்டு தர்மாவோட அண்ணன் ரஞ்சித். ஏன் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் தங்கச்சியோட கையை பிடிச்சி இழுத்தாங்கிறதுக்காக தர்மா கையை பிச்சு எடுத்து கொண்டானே அந்த ராஜாதான்டா எங்க அண்ணன்.
உடம்புல இருந்து கைய பிச்செடுத்தா வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? இந்த முடி மொட்டைக்கு அதிகம், வழுக்கைக்கு குறைச்சல். அவங்க அண்ணன் கையை முடிச்சதுனால ரஞ்சித் உன் கையை முடிக்க போறான். எங்களை பத்தி எழுதுறதுனால நாங்க உங்க கதையை முடிக்க போறோம். தர்மா, தர்மா, என்னப்பா இது? எல்லாத்தோடையும் போராடி ஜெயிக்கிற நீ துன்பத்தோடையும் போராடித்தாப்பா மீண்டு வரணும். மத்தவங்க கஷ்டத்தை தாங்கிக்காத உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. இந்த காலத்துல நல்லவங்களுக்கு தான்ப்பா இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வருது. ஆனா ஒண்ணு, உன் அண்ணனை கொண்டவங்கள அந்த அல்லாஹ் நிச்சயம் தண்டிப்பார். இப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதப்பா. என்ன, உனக்கு இன்னும் எத்தனையோ அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அந்த ஏழைங்க கண்ணீரை எல்லாம் நீதாப்பா தொடக்கி. உங்க அண்ணன் விஜய் அந்த ராத்திரில எதுக்கா இங்க வரணும்? எனக்கு அதான் புரியல. அண்ணன் தனியா எங்கேயும் போக மாட்டாரு. அண்ணிக்கிட்டே ஒன்னு சொல்லிட்டு வரல. ஏதாவது முக்கியமான நியூஸ் கிடைக்கும்னு இந்த இடத்துக்கு வந்திருப்பார் நினைக்கிறேன். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கப்படாது. இவர் சோதிட சிகாமணி, கும்பகோண குமாரசாமி சாஸ்திரிகள். ராக்கெட்ல போகாமலேயே எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சரியா சொல்லுவார். எத்தனையோ பணக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த உங்க ஜாதகத்துல எந்த வீடுமே சரியில்லையா? ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருக்கார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கற தாயத்தை வாங்கி கட்டினா உதவிட வேணாமா? நேரம் உனக்கு தான் சரியில்லை, மரியாதையா வெளியே போ.
நல்லது சொன்னா கேட்டுக்க மாட்டேல. இதெல்லாம் தான் கெட்ட நேரத்துக்கு அறிகுறி. ஏ நேரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கடவுளே வந்தா கூட என்ன ஒன்னு அசைக்க முடியாது. எனக்காக இந்த தாழ்த்த கட்டிண்டேல்னா கெட் அவுட். முதல்ல வெளியில போ. எனக்கு என்ன, நான் போறேன். கெட்ட நேரம் வந்தாச்சு. எங்க அண்ணனை கொண்டது யாரு சொல்றா? சொல்ற வரைக்கும் ஒன்ன விட மாட்டேன். சொல்றா, எங்க அண்ணனை கொன்னது யாரு? இதுக்கு மேல நீ கோவப்பட்டா ஏடா கூட ஏதாவது ஆயிடும். அந்த அமர்ராத் நினைச்சானா இப்பவே உன் மேல அட்டெம்ட் டு மர்டர் கேஸ் போட முடியும். இந்த தர்மா மேல அட்டெம்ட் டு மர்டர் கேஸ் வந்தா அசிங்கம். மர்டர் பண்ணிட்டு அந்த கேஸ் வரணும். இப்படி பேசினா எப்படி? சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டா அப்ப நாங்களே எதுக்கு இருக்கோம்? உங்க சட்டம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் கொலை சம்பந்தமா ஒரு ஃபைல ஓபன் பண்ணுவீங்க. ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா கழிச்சு கொலகாரனை கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிருவீங்க. இந்த தர்மாவோட சட்டப்படி தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே தீரணும். எங்க அண்ணனை கொண்டது யாருன்னு என்னைக்கு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பழி தீர்த்துரு. இதுவரைக்கும் பொது நலனுக்காக போராடணும். இப்ப என் அண்ணனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்க போறேன். இது என்னோட சொந்த பிரச்சனை. என் சொந்த பிரச்சனையில உங்களை ஈடுபடுத்த விரும்பல. அதனால எங்களை எல்லாம் உன்னை விட்டு போயிட சொல்றியா? ஆமா, இதுவரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறத நினைக்காம என்னோட தோள் கொடுத்து நின்னீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரேன்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அப்பா, இதுவரைக்கும் உன் கூட இருந்ததுக்கு கூலி தரதான் முடிவு பண்ணிட்டேன். நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உன்னோட வேலைக்காரங்கன்னு இப்பதான் புரியுது. பவானி, என்னடா சொல்ற? பின்ன என்ன கூலி தரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனை இல்ல, உன் கூட இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அது புரிஞ்சுக்காம நீ பேசுற. ஆமா தர்மா, அவன் சொல்றதா சரி. எங்க உயிர் போனாலும் உன்ன விட்டு போக மாட்டோம்.
கீதா, போன பிரிவில் செஞ்ச பாவத்தை தான் இந்த பிரிவில் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனா நடந்ததை கேட்கும்போது அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்ப தோணுது. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன். இருந்தும் நமக்கே எப்படி நடக்குதுன்னு தெரியல. பெரியண்ணன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் நடக்குது. அண்ணன் யார் கொலை செஞ்சிருப்பாங்க? நான் அண்ணனோட பர்த்டே கொடுத்த இந்த பேனா கொலை நடந்த இடத்துல கிடைச்சது. இதோட மூடி யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கொலகாரன். அவனை நான் எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா எல்லாமே ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிடும். நேரத்துல எங்க போயிட்டு வர? உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? இருக்கே. விஸ்கி, சோடா. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுடி. எங்கடி போயிட்டு வர? ஏய், எங்கடி போயிட்டு வர? நீ அண்ணனை பார்த்துட்டு வர. தர்மாவை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, சொல்லியிருக்கீங்க. ஆனா என் பெரிய நேர்ந்ததுக்கு அப்புறம் நான் யாரு சொல்லு? நான் யாரு? என் புருஷன். ஓஹோ, புருஷன் பேச்ச கேட்காம செத்து போன அண்ணனை பத்தி விசாரிக்க உயிரோடு இருக்கிற அண்ணனை பார்க்க போனியோ? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரி, தர்மா ஒரு குற்றவாளி. ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்டாட்டி ஒரு குற்றவாளிய போய் பாக்குறது தப்பு. இனிமே நீ படி தாண்டுன உன்னை உயிரோட எரிச்சிருவேன். போக மாட்டேன், போக மாட்டேன். போவாம இருக்கிறது மட்டும் இல்ல, தர்மா நினைப்பே உனக்கு இருக்க கூடாது. அவனை நீ மறக்கணும், புரியுதா? பாட்டி, நீங்க போய் குடுத்துட்டு வாங்க. ஏம்மா நீ வரல? நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே. வாம்மா. நான் வரல பாட்டி. பார்வை இல்லாதனால நீ வெக்கப்படுறியா பயப்படுறியானே எனக்கு தெரியல. சரி சரி, அங்க இருக்காரு, போங்க பாத்து. துரை இருக்கானு பாத்துட்டு வா. சரி அம்மா. வாங்கம்மா. என்னம்மா தனியா வரீங்க? உங்களோட ஒரு வாயாடி பொண்ணு இருக்குமே, அது கூட வரலையா? வாசல் வரைக்கும் வந்தாப்பா, உள்ள வர மாட்டேங்கிறா. ஏன்? அது என்னமோ தெரியல தம்பி, உங்ககிட்ட அவளுக்கு ஏதோ பயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ பயப்படுறது உனக்கு மட்டும்தான். தர்மா, இன்னைக்கு ரம்சான்ல உனக்காக பிரியாணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுப்பா. கொடுங்கம்மா.
எப்படி பாருக்கு? உங்க கைப்பட்டா ருசியா இருக்கிறத கேட்கணுமா? கண்ணு தெரியாத நான் எங்க இருந்து பா இதெல்லாம் செய்ய போறேன்? என் பேத்தி தான் செஞ்சா. ஓஹோ, அதுக்கு வாயாட மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? பரவாயில்லம்மா, ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கு. அவளுக்கு புருஷனா வர போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவ கல்யாணத்தை நினைச்சா தாப்பா எனக்கு கவலையா இருக்கு. என்னமா சொல்றீங்க? தர்மா, ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரோட்ல நின்னுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிஞ்சு கை என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் விட்டுச்சு. யாரும்மா நீன்னு கேட்டேன். அனாதேன்னு சொன்னா. கண்ணு தெரியாத எனக்கு பார்வையா அல்லாஹ் இவளை அனுப்பிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வழிகாட்டுற என் பேத்திக்கு அவ வாழ்க்கைக்கு நான் எப்படி ஒரு நல்ல வழி காட்ட போறேன்னு எனக்கு தெரியலப்பா. அம்மா, நான் இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படணும்? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல உங்க பேத்திக்கு மாப்பிள்ள கிடைச்சாச்சுன்னு வச்சுங்க. மணக்கும் சந்தனமே குங்குமமே மில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே மில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. சந்தனமே குங்குமமே நில்லடியோ, எனக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. நந்தவன குயிலே சின்ன மணி கிளியே, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினே சிந்துதடி. மயழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி அம்மா? சந்தனமே குங்குமமே நில்லடியோ, எனக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. சொல்லிக்கொள் என்ன விலை, கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே. ஆசையது எவ்வளவு வெண்ணிலே வெண்ணிலவு வீட்டிலே
சந்தனமே குங்குமமே நில்லடிய இனிக்கும் செந்தமிழே சந்திரமுன்னு சொல்லடிய உங்களுக்கு உங்களுக்கு எதிர மக்களை திசை திருப்ப இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னது என்ன சொல்றீங்க? எங்க மந்திரி சபை இல்லையா? அப்படி இருக்கவே இருக்காது. நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரியா? யாரோ ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, இப்ப அவங்களும் போயிட்டாங்க. இல்ல சார், உங்க மந்திரி ரகசியமா திட்டம் போடுறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சீக்கிரமே அவங்க கூடி பேசுற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சிட்டா நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது உங்களோட உதவி எனக்கு தேவை. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். நான் அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதனால அவங்க ரகசியமாக பேசுகிற இடத்துக்கு நீங்கள் வரணும். கண்டிப்பாக வர்றேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அந்த மந்திரிகளுக்கு வேண்டியவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் அங்கே வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக உங்கள் செக்யூரிட்டிக்கு கூட தெரியக்கூடாது. கவலையே படாதீங்க, என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் தர்றேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் மட்டும் அங்கே வருவேன். தேங்க்யூ சார், நான் வரேன் சார். காலையில் வாங்க, நான் இப்படி முடிச்சு கொடுத்துறேன். ஷர்மிளா, உனக்கு என்னாச்சு? என்ன இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு உங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அதனால தான் அந்த மாப்பிளைய போட்டோலாம் அனுப்பி வச்சேன். ஏன் விசிறிஞ்ச? உனக்கு யாருமே பிடிக்கலையா? ஏன் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம நீங்களே எனக்கு மாப்பிள பார்த்தா என்ன அர்த்தம்? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருப்பாங்க. வெளியே சொல்லியிருந்தா எனக்கும் வேலை மிச்சம், உங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்சவன் யாரு? அவனையும் கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு. இது வரைக்கும் நீங்க சொன்ன சொல்ல மீறினது இல்லல்ல? ஆமா. ஏ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உன் மனசுல யார் இருக்கா முதல்ல அதை சொல்லு. ஏ மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஷர்மிளா, என்னை பத்தி தெரிஞ்சிருந்துமா உனக்கு நான் புருஷனா வரணும்னு நினைக்கிற? சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளி, தப்பு செய்யறவங்களுக்கு நான் ஒரு விரோதி. எனக்கு எப்ப எது நடக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறத என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. நில்லுங்க, உங்க மேல பாசம் காட்ட யாருமே இல்ல, அதனாலதான் உங்களை சுத்தி நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பாசம் கிடைச்சா போதும், உங்களுக்காக நீங்களே வாழ அனுப்பிச்சிடுவீங்க. எனக்காக நான் வாழ்ந்தா யாருக்கு பிரயோஜனம்? ஷர்மிளா, இதுவரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் பயந்ததில்லை. நீ சொன்ன மாதிரி எனக்கு பொண்டாட்டி பிள்ளைக்குட்டின்னு ஆயிட்டா நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு நான் பயப்பட ஆரம்பிச்சிருவேன். அப்படி நான் பயந்தா என்னால் போராட முடியாது. மற்றவங்களுக்காக நான் போராட வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சார், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க ரஞ்சித். உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க மந்திரிங்களோட சீக்ரெட் மீட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது. நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்னா நீங்க அங்க தனியா வரணும். இடத்த சொல்லுங்க. டால்பின் டவர்ஸ், 11 மணிக்கு. கண்டிப்பா வர்றேன். ஹலோ. ஹலோ தர்மா, நான் ரஞ்சித் பேசுறேன். ரஞ்சித் சொல்லு. தர்மா, நம்ம விஜய் கொலை சம்பந்தமா சில முக்கியமான தடையும் கிடைச்சிருக்கு. அப்படியா? அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். உடனே வரேன். இப்ப வேண்டாம், டால்பின் டவர்ஸ்க்கு 11 மணிக்கு வந்துரு. மிஸ்டர் ரஞ்சித், சிஎம்ஐ தர்மாவை ஒரே இடத்துக்கு வரவழைக்கிற மாதிரி கான்வென்ட் கதையும்
காலேஜுக்கு குறைச்சல். அமர்நாத் தர்மா கதையை முடிக்காம மீசதாரி வளர்க்க மாட்டேன்னு எடுத்துட்டேன். இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனால நீ செஞ்ச தர்மானத்துக்கு அதிகம் கௌரவத்துக்கு குறைவு. நீங்களாம் இங்கே இருங்க. சரி சார். வாங்க முதலமைச்சர் அவர்களே, 11 மணி. நான் சரியா 11 மணிக்கு அதிகம் இல்லாமல் குறையும் இல்லாமல் வந்துட்டீங்களே. ரஞ்சித்தங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களை நான் சுட்டு கொன்னதுக்கப்புறம் வரதா சொல்லியிருக்கேன். Thank you.
பவானி, வண்டியை நேரம் நம்ம எடுத்து கூட்டு. நினைக்கிறேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் இருக்காரா? இல்லையா? ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று காலை 11 மணி அளவில் நமது முதல்வர் தர்மா என்பவரால் கடத்திச் செல்லப்பட்டார். முதல்வரை கடத்தி செல்லும் போது பாதுகாப்பு படையினர் சுட்டதில் சிலர் மரணமடைந்திருக்கிறார்கள். முதல்வர் எதற்காக கடத்தப்பட்டார் என்பது இதுவரை தெரியவில்லை. முதல்வர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நாங்கள் விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்று போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். முதல்வர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை பற்றிய தகவல்கள் தருபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வெகுமதியாக அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. எல்லாருமா சேர்ந்து முட்டாளை விட அதிகமா லூசை விட குறைவாயிட்டோம். நீ கொடுத்த திட்டத்தால அமர்நாத்தை இழந்ததான் மிச்சம். அங்கேயே நீ தர்மாவை சுட்டு கொண்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சரியா சுடக்கூட தெரியல உன்னையெல்லாம் இவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகினது. உன்னை இன்ஸ்பெக்டரை விட அதிகம் நினைச்சா ஏட்டை விட குறைவா இருக்க. சிஎம் உயிர் பழச்சு சுட்டதை நான் தான் சுட்டேன், என்ன பண்றது? இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது? சிஎம் சரியா சுடாம கோட்டோடு நீங்க தான் ரஞ்சி. என்கிட்ட கத்தி பேசுறிய? இது உன் தகுதிக்கு அதிகம், என் கௌரவத்துக்கு குறைச்சல். நீ அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கலாம், அது உன் ஆபீஸ்ல. சரி சரிதா சார், நடக்க வேண்டியது பத்தி யோசிக்காம நமக்குள்ள சண்டை போறது நல்லா இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, எவன்டா அவன் போனை பண்ணிட்டு பேசாம இருக்கிறான்? ராகு காலத்துக்கு அதிகம், யமகண்டத்துக்கு குறைச்சல். ரஞ்சித் எதுக்காக தாஸ் வீட்டுல இருக்கான்? மேடம், சிஎம் உடம்புல இருந்து புல்லட்லாம் எடுத்துட்டாலும் அவர் இன்னும் ஆபத்தான கட்டத்தை தாண்டல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். இதை நான் பலமுறை சொல்லிட்டு யாரும் கேட்கறத இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு அவர் உயிர் பிழைக்கிறதுல விருப்பம் இல்ல போல இருக்கு. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இவர் பிழைக்கணும்னு ஆசைப்படல. நேர்மையை ஆட்சி நடத்தணும்னு நினைச்ச ஒரு சிஎம் நான் காப்பாத்தி ஆகணும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. மிஸ்டர் ரஞ்சித் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சிஎம்ஐயை காப்பாற்ற முடியாத நாம எப்படி பப்ளிக்க காப்பாத்த போறோம்? எல்லாரும் கேலி பண்றாங்க. ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இருக்கிற நீங்க சிஎம் கிட்ட இருந்து போன் வந்த உடனே சரியான போலீஸ் போர்ஸ் இல்லாம எப்படி அங்க போனீங்க? சார், நான் டால்பின் டவருக்கு போற விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சிஎம் தான் எங்கிட்ட சொன்னார். அதனாலதான் நான் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அங்க போனேன். நான் அங்க போறப்ப தர்ம சிஎம் கடத்துறத பார்த்தேன். நான் நினைச்சிருந்த தர்ம வங்கையை சுட்டு கொண்டிருப்பேன். பட் சிஎம் இருக்கிறதா ஆபத்து வந்துருமேன் தான் நான் சும்மா இருந்துட்டேன். தர்மா உங்க உறவுக்காரன் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க கடமையை செய்வீங்கன்னு நம்புறேன். நான் தர்மாவோட தங்கச்சி புருஷங்கிறத விட போலீஸ் ஆஃபீஸுங்கிற நினப்பு எப்பவும் இருக்கு. சிட்டியில எல்லா இடங்கள்லையும் வெஹிக்கிள்ஸை செக் பண்ண சொல்லியிருக்கேன். சந்தேகப்படும்படியான இடங்களை ரைடு பண்ண சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே தர்மாவை உயிரோடையோ இல்ல பிணமாவோ உங்களுக்கு கொண்டு ஒப்படைக்கிறேன் சார்.
ஐயா, தர்ம ஆளுங்க அடிச்சு கட்டி போட்டு சிஎம் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்கள கவனிச்சு மரியாதை தந்தா ஆட்டோமேட்டிக்கா உண்மையை கக்கிடுவாங்க. எதுவுமே தெரியாத கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். சட்டம் தெரியுமா? ஓ, நீ லா படிச்சிருக்கல்ல? போலீஸ்காரன் பையன் ரவுடியும்பாங்க, இப்ப உன் பையன் தாதாவாயிட்டான். சொல்லு இன்ஸ்பெக்டர், நீங்க விஷயம் தெரியாம விளையாடுறீங்க. நான் கண் கலங்கிறது என் பையனுக்கு தெரிஞ்சா நான் சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உங்கள ஒவ்வொருத்தர் சாக வேண்டியிருக்கும். அப்ப சரி, உன்னை கதற கதற அழ வச்சா தர்மா தானா வருவான்ல? சொல்லு, வருவான்ல? இன்ஸ்பெக்டர், வாட் நான்சென்ஸ். நான் தான் சொல்லியிருந்தேன். வா, தர்மாவை பத்தி இவருக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லு ரஞ்சித், இவங்கிட்ட நல்லா சொல்லு. நான் போய் சொல்வேனா? சாரி, இப்படி ஒரு பையனை பெத்ததுனால உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க. என்ன பண்றது, சட்டம் தன் கடமையை செஞ்சுதான் தீரும். தர்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை சரணடைய சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? அண்ணே, அண்ணே, நான் தான் அண்ணே, கீதா பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்க? அண்ணே, எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணே. சொல்லுமா அண்ணா. அண்ணா, நான் பேசுறது கேக்குதா? அண்ணா, கேக்குதுமா? சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா, அது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. கீதா, எதுக்குமா பயப்படுற? தைரியமா பேசு, பேசுன்னு சொல்றேன்ல. பெரிய கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னமா சொல்ற? யாரு சொல்லுமா, யாரு? ஹலோ, 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 பாசமலர் படத்துக்கு அப்புறம் அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற தங்கச்சி இப்பதாமா நான் பாக்குறேன். உன் அண்ணனை கொண்டது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? சந்தேகமே வேண்டாம், நான் தான் கொண்டேன்.
என் குடும்பத்தோட பழகி என்ன கல்யாணம் பண்ணி எதுக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ண சொல்லு? எதுக்காக எங்க அண்ணனை கொலை பண்ண சொல்ற? உன் கைய புடிச்சு இழுத்தான்னு கையவே பிச்செடுத்து தர்மா கொன்னானே ராஜா, அவன் யார் தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணனை தெரிஞ்ச உன்னையே அழுது ஆத்திரப்படுறிய, இதே உணர்வு தானே எனக்கு இருக்கும். அதனாலதான் உன் அண்ணனை நான் கொன்னேன். ஏன் கொண்டாட்டியாச்சேன்னு உன்னை கொஞ்ச நாள் விட்டு வைக்கலாம்னு பார்த்தேன், ஆனா நீ என்ன விடமாட்ட போல இருக்க. கொலை செஞ்சது நான் தெரிஞ்சா என் கழுத்துக்கு தூக்கு கயிறு வருமேனு கொஞ்சம் கூட கவலைப்படாம என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற. கொலையும் செய்வாள் பத்தினின்னு பழமொழி இருக்கு, கொலையும் செய்வான் புருஷன்னு மாத்தி எழுத போறேன். அடிபட்டுடுச்சாமா? வா வாமா. வீட்டில் யாரும் இல்லையா? யோ, அந்த தர்ம சிஎம் கடத்தான் கடத்தான் நம்ம மலையில கடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கியா?
இரு கண்கள் போதாது ராசாசி ஊர் கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க தாமரையை மண்ணூடவோ தீடமே மலர் போவதோ என்ன சொல்ல எல்லாம் விதியோ இரு கண்கள் போதாது ராசாசி ஊர் கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க வந்து அடைக்குது நெஞ்சத்தை சொல்லி சொல்லி அழுதாலும் தீராது ஓர் ஆயிரம் ஜென்மம் ஒன்றாய் வாழ்ந்தது போலிருக்கு சொல்லாமல் சென்றதினே வாராது கண் நின்று காணும் காட்சி பொய்யாகி போகாதோ குயிலே உன் குரலை மீண்டும் நான் கேட்க முடியாதோ சொல் எங்கே சென்றது நாவி அடி உண்மையில் நான் ஒரு பாவி இதை நெஞ்சம் தாங்காது இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க என் நெஞ்சம் தாங்காது நீ போகும் கோலம் தன்னை பார்க்க ஒருத்தர் வந்தாருங்க அஸ்திய வாங்கிட்டு கங்கே ஜயமன சேவிய கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி
என்ன கமிஷனர் ஐயா உங்களுக்கு செக்யூரிட்டி தர சொல்லியிருக்காரு. எனக்கே செக்யூரிட்டியா? போங்க ஐயா. ஹலோ கான் சார், நான் ரஞ்சித் பேசுறேன். விஜய கொலை செஞ்ச விஷயம் எப்படி என் பத்தினி கீதாவுக்கு தெரியும் குழம்பிட்டு இருந்தமே, அந்த குழப்பத்துக்கு விடை கிடைச்சிருச்சு. விஜயோட பேனா மூடி அவ கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம தான் கொலகாரன்னு அவளும் முடிவு பண்ணிட்டான். பாவம், அவளையும் நம்ம கொலை பண்ணிட்டோம். கான் சார், என் அண்ணன் ராஜாவோட பணத்தை என்னைக்கு நான் பார்த்தனும், அன்னைக்கே தர்மாவோட குடும்பத்தை அழிக்கணுங்கிற வன்மம் என் நெஞ்சில தீயா எரிஞ்சது. அவ அண்ணன் தங்கச்சிய மேலனச்சதுக்கு அப்புறம் அந்த தீ தணலா இருக்கு. அந்த தர்மம் அழிஞ்சாத்தான் அது அணை. என் கையாலதான் வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னு அடிக்கடி சொல்லுவியே, இன்னைக்கு என் கையால தான் வாழ்க்கை முடிய போது. தர்மா, தர்மா, என்ன உற்று தர்மா, தர்மா, என்ன ஒண்ணு செஞ்சாலும் தர்மா, தர்மா, நான் தங்கச்சியோட புருஷன், அதை எல்லாம் விட உன்னோட உயிர் நண்பன், ப்ளீஸ் தர்மா, தர்மா, என்ன உற்று தர்மா, 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 என்ன உற்று தர்மா. மூணு பெக்கு அடிச்சாலே மப்பு ஏறிடும். இப்போ எட்டு பெக்கு அடிச்சு கூட போதை ஏறப்பாட்டது தூக்கமும் வர மாட்டேங்குது. செஞ்சதெல்லாம் மறக்க முடியல, செய்யாம இருக்க முடியல. கான் சார், உங்களுக்கு போன். இன்னொரு பெக்கு. ஹலோ கான், நான் ரஞ்சித் பேசுறேன். யாரு ரஞ்சிதா? என்ன தர்மா, என்ன தேடி வந்தான்? விஜய் கொண்டது, அவன் தங்கச்சி கொண்டது, எல்லாமே நம்ம தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன? அண்ணன் தங்கச்சி போன இடத்துக்கு நீயும் போயிடுன்னு அவனே அனுப்பிட வேண்டியதானே? நான் ட்ரை பண்ணேன், ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கண்டிப்பா உன்ன தேடி அவன் வருவான். என்ன தேடி வருவானா? அப்படி அவன் வந்தான்னு வச்சுக்க, மச்சா சாவு என் கையில தான். ஓகே ரஞ்சித், நீ ஒன்னும் கவலைப்படாத. என் கையால எத்தனை பேரை நான் கொண்டிருப்பேன் நான் பாத்துக்கிறேன்.
லேசா குற தர்மா என்ன ஒண்ணு பண்ணிடாத ஏண்டா பயப்படுற நீ எத்தனை பேர் கொன்னு இருக்க பயப்படலாமா ஒண்ணு பண்ணிடாத தர்மா உன்னை இந்த நாலு சவத்துக்குள்ள வச்சு கொல்ல மாட்டேன்டா எத்தனை பேரை நீ நடு ரோட்ல வச்சு கொன்னு இருப்ப அதே மாதிரி ஓ முடிவும் மத்தவங்க முன்னாடி தான் நடக்கும் ஓடுறா சாபு உன்னை நெருங்கிக்கிட்டு ஓடுறா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அல்லாஹ் இருக்காருன்னு நம்ம எல்லாம் நினைக்கணுங்கிறதுக்காக ஆனா உயிரை பத்தியே கவலைப்படாம எத்தனையோ பேரை கொலை பண்ண நீ எங்க மதத்துக்காரனா ஆயிரம் நல்லவங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு கெட்டவன் இருந்தா எல்லாமே வீணாயிடும் சொல்வாங்க அதே மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு சில பேராலதான்டா எங்க மதத்துக்கே கெட்ட பேர் வருது இது பாருங்க உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் நம்ம தர்மா ஜாதி மதம் என பார்க்காம நம்ம மதத்துக்காரங்க எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கு அதை மட்டும் நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க தர்மா இதுவும் ஓ கோர்ட்டு தான் அந்த கோர்ட்ல இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நிறைவேற்று நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனா குண்டடிப்பட்ட இடம் ஸ்லைட்டா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அதை ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணணும் அதுக்கு சில மெடிசன்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவைப்படுது நீங்க என்ன நம்பினா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன் ஓகே நான் உங்களை ஹாஸ்பிட்டல் போக அனுமதிக்கிறேன் உங்க கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வரட்டும் நான் உடனே கிளம்புறேன் சிஸ்டர் அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணனும் அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க சரி டாக்டர் நீங்க இங்க உட்காருங்க நான் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் வாங்க ஹலோ நான் டாக்டர் ராஜேகர் பேசுறேன்
அஷ்டகம்சர் ரஞ்சித் இருக்காரா? சொல்லுங்க டாக்டர், நான் ரஞ்சித் தான் பேசுறேன். தர்மா முதலமைச்சரை மறைச்சு வச்சிருக்கடா எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? திருவான்மியூர் பக்கத்துல இருக்கிற எல்லையம்மன் காலையில இருக்க இடிஞ்ச பங்களால தான் அவரை மறைச்சு வச்சிருக்கான். தர்மா, ஆஸ்பத்திரிக்கு போன டாக்டர் முதலமைச்சரை மறைச்சு வச்சிருக்க இடத்த போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால முதலமைச்சரை நம்ம இடத்து கொண்டு போயிடுதர்மா. தாஸ் சார், நான் ரெண்டு விஷயத்தோட வந்திருக்கேன். ஒண்ணு நல்ல விஷயம், இன்னொன்று கெட்ட விஷயம். முதல்ல எதை சொல்றது? நீ கெட்ட விஷயம் சொன்னது அதிகம், நல்ல விஷயம் சொன்னது குறைவு. முதல்ல நல்ல விஷயத்தே சொல்லு. தர்மா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கெட்ட விஷயம் இதை விட அதிகமா இல்ல குறைவா? முதலமைச்சர் உயிரோடு இருக்கார். தர்மாவோட பாதுகாப்புல அவர் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வர்றார். அந்த முதலமைச்சருக்கு ஆயுசு அதிகமானா நம்ம ஆயுசு குறைஞ்சிரும். இப்ப அவன் எங்க இருக்கான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. தர்மா சிஎம் இந்த காலனிக்குள்ள தான் மறைச்சு வச்சிருக்கான். எங்களுக்கு நல்லா தெரியும். காலனியோட நாலா பக்கத்தையும் போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு. எவன் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இப்ப இந்த தர்மா தானே வந்து இங்க சரண் அடையணும். இல்ல, நீங்களே அவனை கொண்டாந்து ஒப்படைக்கணும். அப்படி நீங்க அவனை கொண்டாந்து ஒப்படைக்கலன்னா அவனை நாங்களே அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க எல்லாருக்கும் சமாதி இங்க தான்டா. தர்மா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. ஐயா, நீங்க கவலையே படாதீங்க ஐயா. அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையும் வராம காப்பாத்துவாரு. டேய், உள்ள போன அந்த சீமை எங்க இருக்கா தேடுங்க. Yeah!
அம்மா? தர்மா என்ன வள்ளியா? இப்ப வந்துருவார் பாட்டி. யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல சொல்லுங்க யாரு? இவருக்கு வேண்டியவன் உனக்கு வேண்டாதவன். வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. பாவம், பேசாம இருந்திருந்தா பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பீங்க, பேசி பேசியே சீஃப் மினிஸ்டராகவே இருக்கீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. எங்களை அலையப்பட்டதுக்காக அதை விட பெரிய பதவியா மேலோக பதவியா சிம்பிளா வாங்கி தந்துடுறேன். ஆலையின் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா நீ சினிமா ஹீரோயினி மாதிரியே இருக்கிய. நீ மீனாவுக்கு அதிகம், சிம்ரனுக்கு குறைவு. அழகில் சொல்ல, ஹைட்டில் சொன்னேன். சேம் அவர்களே, நீங்கள் தனியாக போகல, கூடவே இந்த மகளிர் அணி அனுப்பிச்சி வைக்கிறேன். அன்னைக்கு சரியாக சுடாமட்டேன், இன்னைக்கு சுட்டுறேன். பத்திரமா பார்த்து. உயிருக்கு அதிகம் வாடா.
ஒரு மிருகத்தை அழிக்கணும்னா மிருகமா மாறித்தான் ஆகும். காயமடைந்த முதல்வர் அபாய நிலையை தாண்டி விட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள். தாஸ் மற்றும் சில சமூக விரோதிகளுடன் சேர்ந்து முதல்வரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய அமைச்சர் சக்கரவர்த்தியை காவல்துறையினர் இன்று கைது செய்தார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் தனது வாக்குமூலத்தை அளித்துள்ளார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் வர சொல்லித்தான் நாங்க தனியா போனேன். அங்க என்ன சுட்டது தாஸ், என்னை காப்பாத்தினது தர்மா. தர்மா இல்லைன்னா நான் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது. சொல்லு கட்டு கட்ட நாட்டி தர்மா.